ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சமச்சி புக்ல இருந்து மேத் சப்ஜெக்ட்ல ஸ்டாண்டர்ட் செவன்த்ல டேர்ம் டூல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனா இருக்க நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற லெசன்ல பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் போங்க, நியூ சமச்சி மேத்ஸ் அப்படிங்க ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த வீடியோஸ், அது மட்டும் இல்ல சமச்சி புக்ல இருந்து பார்ட் பை பார்ட் வீடியோஸ் பை வீடியோஸ் வரிசையா ஆர்டர்ல டாபிக் வைஸ் அரேஞ்சாயிருக்கும், ஸ்டாண்டர்ட் வைஸும் அரேஞ்சாயிருக்கும். ஸோ பாருங்க, பார்த்து படிச்சிருங்க. மேத்ஸ் பொறுத்தவரை ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னா சமச்சி புக்கை முடிச்சு தான் ஆகணும். ஸோ எல்லா வீடியோஸும் டிஎன்பிசி சைட்ல இருந்து எப்பெல்லாம் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின் எடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லா பாருங்க, பார்த்தா மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மேத்ஸ் மட்டுமல்ல, மேத்ஸையும் தாண்டியும் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்கான வீடியோஸும் என்ன பண்ணிருக்கோம், சப்ஜெக்ட் வைஸ் சமச்சி புக்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்க, பார்த்து பிடிச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, படிச்சு பாஸ் பண்ணிருங்க. சரியா? ஸோ இன்றைக்கான பார்ட் பார்க்குற முன்னாடி, வீடியோ பார்க்குற முன்னாடி ஒரு அப்டேட்ஸ் இருக்கு, அந்த அப்டேட்ஸை பார்த்துட்டு கன்வி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுனது ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சமைச்சு புக்கை படிக்கிறதுக்கு உங்கள் வீடியோஸ் பக்காவாக இருக்குது, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் படித்து முடித்த விஷயங்கள் நான் வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டைம் இல்லை, வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு வந்து டக்குன்னு படித்து முடிக்கணும் அப்படிங்கிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சரியா? என்னைக்குமே பேஸ் சமைச்ச புக்கு தான், பட் இருந்தாலும் நீங்க டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கும் சரி, அல்லது நீங்க டக்குன்னு படிச்சு முடிக்கிறதுக்கும் சரி, என்ன பண்ணிக்கலாம், இந்த புக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா புக்ஸுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோக்கான வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு அந்த புக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா அந்த வீடியோல என்ன சொல்லிக்கணும் அதுக்கு ஏத்தாப்ப புக்கை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸும் இருக்கு நம்மள்ட்ட, எல்லா புக்ஸும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் இருக்கு, அப்புறம் போலீஸ்க்கான புக்ஸ் இருக்கு, அப்புறம் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, அப்புறம் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, அப்புறம் நிறைய யூனிட் 8, யூனிட் 9, மேத்ஸ், இந்த மாதிரி எல்லா புக்ஸும் உங்களுக்கு கலெக்டிவ் என்ன பண்ணியிருக்கோம், ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல புக் ரிவ்யூ அப்படிங்க ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், புக்கை பார்த்து வாங்கிக்கலாம். சரியா? எல்லா புக்குமே தரமா இருக்கு, புக்குக்குள்ள எல்லாம் இருக்கு, பேப்பர் குவாலிட்டி, எப்படி உங்களுக்கு பார்சல் பண்ணுவாங்க, எந்த பார்சல் அனுப்புவாங்க, எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோல ஃபுல்லா பக்கா A to Z கொடுத்துருப்போம். அதை பாருங்க, பார்த்து பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிங்க. இந்த வருஷம் எப்படியாச்சும் ஒரு ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ புக்கில் வந்து பைசா ஸ்பெண்ட் பண்ண தப்பாக நினைக்காதீங்க, மடிக்காதீங்க, கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கையில் புக் வச்சு படிக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைச்சி புக்கை நீங்கள் PDF-லேயே வீடியோ படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய புக்ஸை வந்து வாங்கி டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வளரும், கண்டிப்பாக சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? எந்த டவுட்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்து நீ வாங்கிக்கலாம். சரியா? இப்போ எல்லாத்துமே தெரியும், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா அன் அகாடமி. இந்த அன் அகாடமியில் இப்போ நானும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி கேட்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அன்லாக் கோட் கேட்கும். அன்லாக் கோட் கேட்டுச்சு அப்படின்னா A Rajesh 180, சரியா, லாஸ்ட் 0. ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக் அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய எல்லா கிளாஸஸும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பார்த்துக்கலாம். அதை தாண்டி நிறைய பேட்ச் கோர்சஸ் இருக்கு. ஸோ பேட்ச் கோர்ஸ் பொறுத்தவரை விதை அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2022 ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு போக போறாங்க. ஸோ பிலிம்ஸ் அண்ட் மெயின் சேர்த்தே கொண்டு போறாங்க. ஸோ March 25 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்லியன் அன் அகாடமி பிளஸ்ல. ஸோ கோடு கேட்டுச்சு அப்படின்னா A Rajesh 180 யூஸ் பண்ணி உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ March 26 ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் 4 அண்ட் வியோக்கு குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் இருக்கு. இதுவும் பெய்ட் பேட்ச் தான். ஸோ வந்து உங்களுக்கு கோடு கேட்டுச்சு அப்படின்னா A Rajesh 180 அப்படிங்கிறப்ப கூட யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ March 24 ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் அப்படிதான், குரூப் 4 அண்ட் வியோ தான். ஸோ March 26 ஸ்டார்ட் பண்ணா ஸோ தேவைப்படுறவங்க 10% ஆஃப் நினைச்சிங்கன்னா A Rajesh 180 கூட யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், கோர்ஸை வாங்கிக்கலாம். நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்க. இதனை வின் பண்ணிங்க அப்படின்னா என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 28 மார்ச் 10 மணிக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன் அகாடமியில் 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் 100% உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனில் முக்கால் பங்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்த பார்த்தீங்க தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய 50% ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஸோ 4வது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 10 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய 20% கால் வாசி என்ன உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை யூஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ரெஃபர் கோட் கேட்கும், அல்ல அன்லாக் கோட் கேட்கும். அன்லாக் கோட் கேட்டுச்சு அப்படின்னா A Rajesh 180 அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஃப்ரீ டெய்லி T20 சீரிஸ். இதை பொறுத்தவரை எல்லா டெய்லியும் உங்களுக்கு 8 மணி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இதில் வின் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 மந்த்துக்கான அன் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பே கிஃப்ட் 1000 ருபீஸ் வாங்கிடுவாங்க, கொடுத்துருவாங்க உங்களுக்கு.
தேர்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 ருபீஸ்க்கான அமேசான் பே கார்டு கொடுத்துறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அன்லாக் கோட் கிடைச்சி அப்படின்னா ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து பேர் சீரிஸ் அன்ன கிழமை ப்ளஸ்ல ஜாயின் பண்ணா பார்த்தீங்கன்னா அவங்களான சீரிஸ். ஸோ சனிக்கிழமை 2 மணிக்கு எக்ஸாம் ரன் பண்ணாங்க. ஸோ ஆரம்பிச்சாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. டெஸ்ட் வீடியோஸ்க்கு இருக்கும் கொஸ்டின்ஸ் பைலிங்களா இருக்கும். 200 கொஸ்டின் 3 ஹவர்ஸ் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். லைவ் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பார்த்தீங்க எப்படி ஜாயின் பண்ணும் ப்ளஸ் ஜாயின் நினைச்சிங்க அப்படின்னா அன்ன கிழமை ஆப்ல டாப்ல பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும் சரியா. ஸோ டாப் லெஃப்ட்டுக்கான 3 டாட் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா டிஎன்பிசி இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ப்ளஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து விட்டுரும். இந்த பேஜில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்ளை ரெஃபர் கோடும் கேட்கும். அந்த இடத்துல ஏ ராஜேஷ் 180 அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணீங்கன்னா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா பாருங்க 7000 ருபீஸ் நீ வாங்கினி அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண போதும் 10% குறைய என்னது 10% 700 கம்மியாகும் 6300 கேட்டினா போதும் இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா. அன்லாக் கோடும் சேம் தான் ரெஃபர் கோடும் சேம் தான். லாஸ்ட் இருக்கிறது என்னது 0 அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். 10% ஆஃபர் வேணும் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ எனக்கு ஃபுல்லாக பே பண்ண முடியாது மந்த்லி மந்த்லி பே பண்ண நினச்சிங்கன்னா உங்க என்ன பண்ணிருக்காங்க இஎம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க கார்டு டீல்ஸை கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் மந்த்லி மந்த்லி பே பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் சரியா. ஓகே பார்ட் 3ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எக்ஸாம்பிள் 1.7 அப்படின்னு பார்க்க போறோம். என்ன கொடுத்தா பாருங்க எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் அஸ் டெசிமல்ஸ் சரியா. ஃப்ராக்ஷன்ஸ் என்ன பண்ண சொல்றாங்க டெசிமலை கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. கன்வெர்ட் பண்ணலாமா என்ன இருக்கு 3/5 இருக்கு. என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் 3 உள்ள போடுவீங்க 5 வெளியே போடுவீங்க. ஸோ 5 வந்து 3 கம்பேர் பண்ண பெரிய நம்பர். அப்போ என்ன பண்ணிக்கணும் பாயிண்ட் வந்து 0 போடுவீங்க. ஸோ 5 6 30 ஸோ 6 போடுவீங்க. ஸோ 30 வந்து 0 போட்டுருவீங்க. ஆன்சர் அது 0.6 அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா. ஸோ எல்லா டைமும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது கரெக்டா. ஒரு சில நேரங்கள் ஈஸியாக போட்டலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 3/5 கொடுத்துங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்க டினாமினேட்டரை வந்து உங்களுக்கு 10 இல்லை 10 மல்டிபிளிகேஷன்ஸில் மாற்ற முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பாக மாற்ற முடியும். என்ன பண்ணுவீங்க 5 × 10 போட்டுக்கலாமா. ஸோ கீழே 2 போட்டால் மேலே என்ன பண்ண 2 போடணும். இப்போ என்ன வரும் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே நான் 10 மேலே 6 கரெக்டா. அப்போ 6/10 வேல்யூ என்ன 0.6 தானே. அப்போ ஈஸியாக ஆன்சர் போட்டலாமா இந்த மாதிரி டிவிஷன் பண்ண அவசியம் இல்லை இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு 10 மாற்ற முடியல 10 மல்டிபிளிகேஷன் மாற்ற முடியல அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து டிவிஷன் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பாருங்க 5/100 இருக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு 100 இருக்கு. அப்போ என்ன பண்ண போதும் 2 0 இருக்கு. ஸோ சால்வ் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும் 0.05 கரெக்ட் தானே. ஸோ 5 வரணும் பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும். ஸோ 1 2 வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஆன்சர் என்ன வரும் 0.05 அப்படிங்கிற ஆன்சர் இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க எக்ஸாம்பிள் 1.8 ரைட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஸ் டெசிமல். இந்த ஃப்ராக்ஷன்ஸ் என்ன பண்ணும் டெசிமல் மாற்ற சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 2/5 இருக்கு நான் என்ன பண்ணலாம் இந்த இதை உள்ளே போடலாம். ஸோ சாரி 5 வெளியே போடணும் 2 உள்ளே போடணும். ஸோ 5 கம்பேர் பண்ண 2 வந்து சின்னது. அப்போ பாயிண்ட் போட்டு 0 போடுவீங்க. ஸோ 5 × 20 ஸோ போட்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 0.4 கிடைக்கும். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன் 5 இருக்கு அது என்ன பண்ணலாம் × 2 போட்டு 10,000 அப்போ இங்கேயும் × 2 போகணும் இங்கேயும் × 2 போடணும் சரியா. அப்போ என்ன 4/10 வரும் ஸோ என்ன வரும் ஸோ 0 0 இருக்கு. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கணும். அப்போ என்ன பண்ண போதும் 0.4 போட்டுக்கலாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து வாங்க 3/4 இருக்கு என்ன பண்ணலாம் இது ஆக்சுவலாக முக்கால் கண்ணை மட்டும் 0.7 போட்டுடலாம் பட் இருந்தாலும் சொல்ல பாருங்கள். ஸோ 4 இருக்கு சரியா. என்ன பண்ணும் எனக்கு 10 × 10 மல்டிபிள்ஸ் வரணும். ஸோ 10 வர வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணலாம் 100 ஆக்கலாம். என்ன பண்ணலாம் × 25 போட்டால் போதுமா 100 ஆயிருமா. ஸோ கீழே நீங்கள் போட்டால் மேலே என்ன பண்ணணும் மறக்காமல் இன்ட்டு பண்ணணும் அப்போ தான் டேலி ஆகும் சரியா. ஸோ 25 × 4 100 25 × 75 என்ன ஆன்சர் கிடைச்சி பாருங்க. ஸோ 2 0 இருக்கு. ஸோ பாயிண்ட் அப்புறம் 2 டிஜிட் வரணும். ஸோ 0.75 ஆன்சர் சரியா. அடுத்து 9/1000 இருக்கு இதுக்கு இங்கே 1000 கொடுத்துட்டாங்க. ஸோ 3 0 இருக்கு. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் எனக்கு 3 டிஜிட் வரணும். ஸோ 0.009 போட்டுக்கலாம். அந்த 1/15 இருக்கு. ஸோ 1/15 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் 100 வரணும். ஸோ × 2 போடுவேன் இங்கே × 2 போடுவோம் விச் இஸ் ஈக்குவல் 2/100 போகும். ஸோ 2 0 இருக்கு. ஸோ மாற்றும் போது பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும். ஸோ 0.02 சரியா. ஈஸி தானே ஈஸி கொஸ்டின் சரியா. அடுத்து பாருங்க 3 1/5 இருக்கு என்ன பண்ணிக்கலாம் 5 × 15 15 + 1 16 அப்போ 16/5 போடுவீங்க. ஏன்னா 5 இருக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் × 2 போட்டுக்கலாம். இங்கே நான் போட்டால் மேலேயும் 2 போடணும் விஜய் சீக்கிரம் என்னது 32 கரெக்டாக 32/10 வரும். ஸோ 1 0 இருக்கு. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ண 1 டிஜிட் வரணும். ஸோ 3.2 தான் இந்த கொஸ்டினா ஆன்சர் சரியா. ஓகேவா புரிஞ்சா. அல்லது 16/5 கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க டிவிஷன் போவீங்க 16 உள்ள போடுவீங்க 5 வெளியே போடுவீங்க 5 × 15 போட்டாச்சு மைனஸ் பண்ணுவீங்க 1 ரிமைண்டர். ஸோ 5 1 கம்பேர் பண்ணும்போது 1 சின்னது. ஸோ பாயிண்ட் வைப்பீங்க பாயிண்ட் 0 போடுவீங்க 5 × 2 = 10 3.2 வந்து ஆன்சர். ரெண்டுமே சேம் தான். இதை போடுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் சரியா. அடுத்த க்வெஸ்சன் எக்ஸாம்பிள் 1.9 கன்வெர்ட் த ஃபாலோயிங் இன் டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா.
ஒரு ஏ பை பி அப்படிங்கிற ஃபிராக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல இந்த ஏ பை பி அப்படிங்கிறதுக்கு மேல இதை நீங்க கட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சைடு வரும் பாத்தீங்களா, அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வரும் பாத்தீங்களா, அதை என்னன்னு சொல்லுவாங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிளஸ்ட் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்ப 0.04 இருக்கு, இது என்ன பண்ணும் சிம்பிளஸ்ட் ஃபிராக்ஷனை மாத்த சொல்றாங்க. ஸோ 0.04 என்ன அர்த்தம், 4/100 அர்த்தம், ஏன்னா பாயிண்ட் அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, அப்ப கண்டிப்பா டினாமினேட்டர்ல என்ன இருக்கும் 2 டிஜிட் இருந்துக்கணும். ஸோ 4/100 இருக்கு, இது நீங்க கட் பண்ணும், கட் பண்ணலாமா, கட் பண்ணா எனக்கு 4 1 4 4 20 100 திஸ் ஈக்குவல் டு 1/25. இதுக்கு மேல கட் பண்ண முடியாது, இதுக்கு மேல 1 25 சேர்த்தாரு போல ஒரு டேபிள் வராது, அதனால ஆன்சர் வந்து 1/25. சரியா, அடுத்து 3.46 இருக்கு, என்ன பண்ணலாம், 3.46 எப்படி எழுதிக்கலாம், 3 அப்படி இருக்கு, அது 3ங்கிற சிம்பிள் ஃபிராக்ஷன் தான், அதை வச்சுக்கோங்க, என்ன 3/1 போட்டுக்கலாம். ஸோ அதனால 3 வந்து மாத்தான வச்சுக்கோங்க. இந்த 0.46 பாத்தீங்களா, அது என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் 46/100 போட்டுக்கலாமா, 40.46 இருக்கு, அது என்ன பண்ணுவேன் நான் வந்து 46/100 போட்டுக்கிடுவேன், போடலாம் போட முடியாதா போடலாம். அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 23 போகும், இதை கட் பண்ண உங்களுக்கு 15 போகும். இப்போ என்ன இருக்கு உங்களுக்கு, 3+23 15 இருக்கு, இதுக்கு மேல 23 கட் பண்ண முடியாது. ஆன்சர் 3 23/15, இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், புரியுதா. ஸோ 3ங்கிறது 3/1, அதை ஒன்று கட் பண்ண மாட்டா வச்சுக்கோங்க. அப்புறம் 0.46 இருக்கு, அது ஈவன் நம்பர், ஸோ கண்டிப்பாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப என்ன பண்ணும், 0.46 என்ன பண்ணுவேன், 0.22 இருக்கு, அது 46/200 போட்டுருவேன். ஸோ கட் பண்ண 23/15 இருக்கும், ஸோ சேர்த்தா போச்சு 3 23/50, இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 0.862 இருக்கு, 0.862 அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் பத்தி இருக்கு, அப்ப என்ன பண்ணுங்க, 8602/1000 போட்டுக்கலாம், ஏன்னா பாயிண்ட் அப்புறம் 3 டிஜிட் இருக்கு, ஸோ 3 0 போட்டுக்கணும், ஸோ 1000 போட்டாச்சு. இனி கட் பண்ணலாமா, ஸோ 2 கட் பண்ணலாமா, 2 4 8 2 3 6 2 1 2, ஸோ 431 கீழே பார்த்தா எனக்கு 500 போகும், ஸோ 500 போட்டாச்சு. ஸோ 431 5, இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது, காரணம் இது ஈவன் நம்பரு, இது ஆன் நம்பரு, ஸோ கட் ஆகாது. ஆன்சர் 431/500 தான் உங்களுக்கான ஆன்சர். இது ஆடு ஈவன் காண்டி இல்லை, சரியா, சில நேரங்கள் ஆடு ஈவன் கட் ஆகும், அதை நீங்கள் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கூட 431/500 மைனஸ் பண்ணி பார்த்தா நம்பர் இடிக்குது, கண்டிப்பாக கட் ஆகாது. சரியா, அந்த ஆன்சர் வந்து சிம்பிளஸ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, ஆன்சர் 431/500. சரியா, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 1.10, ஃபைண்ட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன். ஸோ கொடுத்துருக்க டேர்ம் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, கண்டுபிடிக்கலாமா, ஸோ 153 96 7 இருக்கு, ஸோ 153 ஒரு 96 அப்புறம் 7, சரியா, ஸோ 3 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் பண்ணி என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 256 கிடைக்கும். சரியா, ஸோ 3 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பண்ணிங்கன்னா 256 கிடைக்கும். அடுத்தன இருக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பாயிண்ட் வச்சு ரெண்டி தான், 5/10, ஸோ கரெக்டு தான், ஸோ 0.5 போட்டுக்கலாம். அடுத்து என்ன வரணும், 10 முடிஞ்சு, அடுத்து என்ன வரணும், ஏதோ ஒரு நம்பரு பை 100 வரணும், 100 இருக்கா, இது நம்பர் சரியா, 0 இல்லை நம்பர், ஏதாச்சும் நம்பரு பை 100 வரணும், 100 இருக்கா, 100 இல்லை, அப்போ என்ன பண்ணிக்கணும், அடுத்தது 0 போட்டுக்கணும். அடுத்து என்ன, 2 இருக்கு, 3 0 இருக்கு, அப்போ என்னது 2 தான். ஸோ புரியும் உங்களுக்கு, ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் a/10 இருக்கணும், அப்புறம் b/100 இருக்கணும், அப்புறம் c/1000 இருக்கணும், போயிட்டே இருக்கணும். சப்போஸ் ஏன் டேர்ம் இல்லை அப்படின்னா அந்த டேர்ம் என்ன பண்ணீங்க, 0 போட்டுக்கணும். ஸோ ஆன்சர் 246.502. ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்க, 999999 சரியா, ஸோ 3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1107 வரும். இங்கே எல்லாம் ஃப்ராக்ஷன் இருக்கு, ஸோ என்ன பாயிண்ட் போடுவீங்க, 1 0 2 0, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 99 போட்டுடலாம். ஸோ 1107.9, ஏன் புரிஞ்சல, 1 0 2 0, இங்கான 1 0 அப்போ 2 0 இல்லை, அதுக்கன்று 0 போட்டீங்க. அடுத்து பாருங்க, 23 இருக்கு, 23 போட்டுக்கலாம். அப்புறம் ட்ரான்ஸ்ஜெண்டர் இருக்கு, அப்போ என்ன பண்ண பாயிண்ட் வச்சுக்கணும், ஸோ 1 0 இருக்கு, 6 போட்டுக்கணும். இங்கே 3 0 இருக்கு, என்னாச்சு, 1 0 இருக்கு, அப்போ என்ன வந்துக்கணும், 2 0 வந்துருக்கணும், இங்கே என்ன இல்லை, அப்போ அதுக்கு ஒரு 0 போட்டணும். அடுத்து 3 0 இருக்கு, அப்போ என்ன பண்ண 8 போட்டுக்கணும். அப்போ 3 0 இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 0 போட்டு அடுத்த நம்பரை போட்டுக்கணும். ஸோ நம்பர் வந்து 10 100 1000 போகணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டேர்ம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணி அதாவது 0 போட்டுட்டு அடுத்த நம்பர் சேர்த்துக்கணும். ஸோ 23.608, இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா, 3 கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.11, ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் அஸ் டெசிமல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்த ரெண்டு கொஸ்டின் என்ன பண்ண சொல்கிறாங்க, டெசிமலை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 400 அப்படின்னு இருக்குது, 404 சரியா, ஸோ 100 இருக்குது அண்ட் 500ஸ்ன்னு இருக்குது, அப்போ கண்டிப்பாக பாயிண்ட்க்கு அப்புறம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஸோ 404 உங்களுக்கு தெரியும், என்ன பண்ணுவீங்க, 404 என்ன பண்ணுவீங்க, 404 போட்டுருவீங்க. அப்புறம் ஆண்ட் இருக்குது, ஸோ ஆண்டுக்கு அப்புறம் 500ஸ்ன்னு இருக்குது, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும், 10 ஸ்பேஸ் இருக்கணும், 100 ஸ்பேஸ் இருக்கணும். சரியா, பாயிண்ட்க்கு அப்புறம் 10 ஸ்பேஸ் இருக்கணும், 100 ஸ்பேஸ் இருக்கணும். இங்கே இருக்கா,
டென்னை பற்றி அவங்க பேசவே இல்லை, கரெக்டாக டென்னை பற்றி அவங்க பேசவே இல்லை, டேரெக்டாக ஹண்ட்ரட்ஸ் போயிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக பாயிண்ட்க்கு அப்புறம் ஜீரோ போட்டணும், அப்புறம் 500. அப்போ ஹண்ட்ரட் பேஸ் இருக்கணும், ஹண்ட்ரட் பேஸ் எங்கே வரும், செகண்ட் பேஸ் என்ன ஃபைவ் போட்டுக்கலாம். டென்த்தை பற்றி பேசவே, சப்போஸ் இந்த இடத்துல 2 10s அப்படி கொடுத்தா நம்ம 0 2 போட்டிருப்பீங்க. டென்த்தை பற்றி பேசாதனால என்ன பண்ணிக்கணும், அந்த இடத்துல ஒரு ஜீரோ போட்டணும், ஹண்ட்ரட்ஸ் சொன்னால ஹண்ட்ரட் பேஸ் ஃபைவ் போட்டுக்கணும். ஆன்சர் 404.05. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 and 25,000s. அப்போ 2 போட்டாச்சு, ஸோ 2 போட்டுக்கோங்க. ஸோ 25,000s இருக்கு. அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் கண்டிப்பாக டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஸோ மூணு பாயிண்ட், மூணு வேலையும் கண்டிப்பாக வரணும். ஸோ 2 பாயிண்ட்க்கு அப்புறம் 1 2 3 கண்டிப்பாக வரணும். 25,000s கொடுத்துருக்காங்க, டென்த்து பற்றியும் பேசலை, ஹண்ட்ரட் பற்றியும் பேசலை, ரைட்டா? அப்போ என்ன பண்ணிக்கணும், டென்த் பேஸும் பேசலை, ஹண்ட்ரட் பற்றியும் பேசலை, அப்போ ஜீரோ போட்டுக்கலாம். ஆனால் என்ன இருக்குது, 25,000s இருக்குது. அப்போ ஆனால் 25,000s இருக்குது, பட் பாயிண்ட் ஒரு 3 தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக இங்கே நீங்கள் 5 போட்டணும், 2 இங்கே சேர்த்துக்கணும். அப்போ என்னன்னு சொல்கிறோம், 2.025 வரும். புரிஞ்சவங்களுக்கு, பாயிண்ட்க்கு அப்புறம் 3 digit இருக்கணும். ஆனால் ஜீரோ பற்றியும் பேசலை, டென்த் பற்றி, டென்த் பற்றியும் பேசலை, ஹண்ட்ரட் பற்றியும் பேசலை, பட் இருந்தாலும் 25 இருக்குன்னா 2 இங்கே போட்டுக்கலாம். 2.025 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ டவுட்டுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு பே கொடுத்துருவோம். ஸோ 2.025 உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், ஓகேவா? புரிஞ்சல, பாயிண்ட்க்கு அப்புறம் 3 digit இருக்கணும், ஆனால் 10 space இல்லை, 100 pages இல்லை, பட் 25 கொடுத்தனால 2 இங்கே சேர்த்துக்கலாம், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸாம்பிள் 1.12. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் அஸ் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ இந்த பார்ட்டில் இதான் கடைசி வீடியோ. ஸோ கேப்சூல் கண்டைன்ஸ் 0.85 mg ஆஃப் மெடிசன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணிக்கணும், ஃப்ராக்ஷனை மாற்றணும், நல்லா கொஞ்சிக்கோங்க, ஃப்ராக்ஷனை மாற்றணும். மில்லிகிராம கிராம் மாற்றுங்க, மில்லிகிராம கேஜி அப்படிலாம் சொல்லலை, மில்லிகிராம் அப்படின்னு இருக்கும், இருக்கிறத ஃப்ராக்ஷன் மாற்ற சொல்கிறாங்க, அவ்வளோதான், சரியா? ஸோ அங்கே போயிட்டு 1 kg சீக்கிரத்தின அதெல்லாம் தேவையில்லை, சரியா? ஸோ 0.85 இருக்குது, அதை என்ன பண்ணுங்க, ஃப்ராக்ஷனை மாற்றணும். என்ன பண்ணிக்கலாம், 85/100 போட்டுக்கலாமா? ஏன்னா பாயிண்ட் அப்புறம் 2 digit இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், 2 digit போட்டுக்கலாம். ஸோ 85/100 போட்டுக்கலாம். இது கட் பண்ணலாமா, கட் ஆகும். இது கட் ஆகும், 5 கட் ஆகும். ஸோ 5 1 5 ரிமைண்டர் 3 5 7 35. ஸோ போட்டுக்கலாம், கீழே என்ன பண்ணலாம், 20 போட்டுக்கலாம். இது ஈக்குவல் டு 17/20, இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ ஆன்சர் 17/20, என்ன அர்த்தம், ஒரு கேப்சூல் வந்து 17/20 mg ஆஃப் மெடிசன் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம், சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின், ஏ ஜூஸ் கண்டெய்னர் ஹேஸ் 4.5 liters ஆஃப் மேங்கோ ஜூஸ் கொடுக்குறாங்க. இதை என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃப்ராக்ஷன் மார்க் சொல்கிறாங்க. ஸோ 4.5 பாயிண்ட்க்கு அப்புறம் 1 digit இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து 45/10 போட்டுக்குவேன், கரெக்டாக? அப்படி போட்டேன் அப்படின்னா 5 digits கட் ஆகும், 5 9 45, 5 2 10. அப்போ ஆன்சர் என்ன வரும், 9/2 வரும். அல்லது என்ன பண்ணலாம், மிச்சரை மாற்றிக்கலாம், மிச்சரை மாற்றிங்கன்னா 2 போடுவீங்க. ஸோ 2 4 டைம்ஸ் போகும். ஸோ 4 2 8, பாக்கி 1 இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன, 4 1/2, சரியா? ஓகேவா, ரைட்டா? டவுட் இருக்கா? ஸோ ஃப்ராக்ஷன் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராக்ஷன் இது போட்டுக்கலாம், மிச்சர் ஃப்ராக்ஷன் இது போட்டுக்கலாம், இதெல்லாம் ஓகே. பட் சாய்ஸ் எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றப்பட ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பார்த்தா சொல்லிடலாம், 4.5 சொல்லியாச்சு. அப்போ 4.5னா 4 1/2, அவ்வளோ 4.5, சரியா? பட் இருந்தாலும் இந்த இடத்துல வேறு மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தா சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்து சாய்ஸை பார்த்து என்ன நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த புக்குக்கான PDF லிங்க் கீழே இருக்குது, தமிழில் இருக்குது. ஸோ தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷுக்கும் புக்கு கீழே இருக்குது, தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோங்க. சமைச்சுக்கு போக ஏதாச்சும் புக் வேணும்னா அதுக்கும் கீழே லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காசை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய், டேக் கேர்.